இந்த ரெட் வைன் ஜெல் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் என்ன மெயினாக எடுக்கிறேன்னா ஜாந்தம் கம் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 1 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜாந்தம் கம் வந்துட்டு 1 கிராம்க்கு ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 1 கிராம் வந்துட்டு போதும். இப்போது இது கூட 5 ml கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஜாந்தம் கம் வந்துட்டு கிளிசரின் கூட மட்டும்தான் கரையும், ஸோ அதுக்காக கிளிசரின் ஆட் பண்ணுறோம். 1 கிராம்க்கு 5 ml எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜாந்தம் கம் வந்துட்டு இந்த கிளிசரின் கூட நல்லா கரைஞ்சி லிக்விடாக ஆகணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கட்டி எந்த ஒரு லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம ஜெல் பண்ணும்போது ரொம்ப அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பவுடர் எங்கேயும் நிற்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த லிக்விடோட ஒரு 20 ml அளவுக்கு ரெட் வைன் ஆட் பண்ணுறேன். கூடவே 30 ml டிஎம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஜாந்தம் கம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க வாட்டரையும் ரெட் வைனையும் நல்லா ஜெல் டைப்புக்கு மாற்றும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அது ஜெல்லாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த வாட்டர் வந்துட்டு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சி இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அந்த ரெட் வைனும் வாட்டரும் இப்போ நமக்கு ஜெல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஜாந்தம் கம் தான் இன்றைக்கி நம்ம ஜெல்லாக சேஞ்ச் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 100% நேச்சுரல் தான், கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஜாந்தம் கம்மில். ஓகே, இப்போ நமக்கு ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வைன் ஜெல்லு தான். இது வந்துட்டு நீங்கள் இப்படியே கூட ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கெமிக்கலும் இல்லாத ரெட் வைன் ஜெல். இப்போ இதில் வந்துட்டு இந்த ஜெல்ல நம்ம ஃபேஸ் வாஷாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஃபேஸ் வாஷ்னாலே ஃபோமிங் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபோமிங்க்கு நம்ம இன்றைக்கி என்ன ஆட் பண்ணுறோம்னா எஸ்சிஐ பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த எஸ்சிஐ பவுடர் வந்துட்டு பேபி ஷாம்பூஸ் இருக்கு இல்லையா அதில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு கெமிக்கல் ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோமிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 5 கிராம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஃபைவ் டு 10 கிராம்ஸ் வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கூட சிஏபிபி அப்படின்னு சொல்லுவாங்க கேப், இது வந்து ஒரு 1 ml ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம போட்டிருக்க இந்த எஸ்சிஐ பவுடர் வந்துட்டு நல்லா ஃபோம் வரணும், அதுக்காக இது வந்து ஒரு 1 ml ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோமிங் பூஸ்டர், அதுக்காக இந்த கேப் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அடுத்து இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பவுடர் எஸ்ஐ பவுடர் வந்துட்டு இந்த ஜெல்லில் எங்கேயும் நிற்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிளெண்டர்லலாம் போட வேணாம், நீங்கள் பிளெண்டரில் போட்டிங்கன்னா ஃபோம் வந்துடும், அதனால் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு கட்டி பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கிது, இந்த கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த கட்டிங்க நல்லா போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட, இது ரெட்வைன் ஃபேஸ் வாஷ் இல்லையா, ஸோ கிரேப்சீட் எஸ்டென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஒரு 5 drops ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எஸ்டென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஸ்டென்ஷியல் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரோஸ் எஸ்டென்ஷியல் வந்துட்டு ஒரு 5 drops ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம், ரெட் ஃபுட் கலர். ஆக்சுவலி இது ரெட்வைன் ஃபேஸ் வாஷ் இல்லையா, நம்ம ரெட்வைன் ஆட் பண்ண பின்னாடி இது ரெட் கலர்லையா இருக்குது இல்லை. ஸோ அதுக்காக ரெட் ஃபுட் கலர் வந்துட்டு ஒரு 2-3 drops ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ரெட்வைன்னாலே நம்ம அந்த ப்ராடக்ட்டு ரெட் கலராக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபுட் கலர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நம்ம சாப்பிட்றதுலேயே நம்ம இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதில்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு கலர் நல்லா டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும், டார்க்கானால் நல்லா பார்க்க பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி. ஸோ அதுக்காக நான் இன்னும் 2-3 drops ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்துட்டு நான் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை, உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபோமிங்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃபோம் வரணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம், நான் இதில் 5 grams ஆட் பண்ணியிருக்கிறேன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் எஸ்ஐ பவுடர் வந்துட்டு ஒரு 2-3 grams வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்கள் கிட்டே எந்த மாதிரி கண்டெய்னர் இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஜெல் டைப்புன்றதுனால பாட்டில் டைப் இருக்கிற கண்டெய்னரில் உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஃபோம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபோம் வந்து நல்லாவே வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஃபோம் போதும்னா நீங்கள் 5 grams வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட அதிகமான ஃபோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்சிஐ பவுடர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.